بسم الله الرحمن الرحيم அல்லாஹ் தாலா நாளை மறுமையில் இந்த நோன்பாளிகளுக்கென்று ஒரு சுவர்க்கத்திலே ஒரு வாசலை வைத்திருப்பான் விசேஷமான ஒரு வாசலை வைத்திருப்பான் அந்த வாசலினூடாக நோன்பாளிகள் மாத்திரம் தான் என்ன செய்வார்கள் நுழைவார்கள் வேறு யாருக்கு அந்த வாசல் என்ன செய்ய முடியாது நுழைய முடியாது அது சம்பந்தமாக அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூர் சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் அறியக்கூடிய செய்தி சஹலிபுன் சாஹித் அலி அல்லாஹன் அவர் அறிவிக்கிறார்கள் புகாரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் இலக்கத்திலும் முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் ரசூல் அல்லா சல்லா அலுவலன் சொல்கிறாங்க வந்து இன்னஃபில் ஜென்னத்தி பாபன் யுகாலு உலகு அர் ரையான் சுவர்க்கத்தில் வந்து ஒரு வாசல் இருக்கின்றது அந்த வாசலுக்கு அர் ரையான் என்று பெயர் சொல்லப்படும் எதுகுலு மின் ஹுசாய் முனை யோமல் கியாமா அதில் வந்து நாளை மறுமை நினை செய்வார்கள் நோன்பாளிகள் அந்த வாயில் நூடாக நுழைவார்கள் லா எதுகுலு மாஹும் அஹதுன் கைரஹும் நோன்பாளி அல்லாத வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள் அந்த வாயில் நூடாக நுழைய மாட்டார்கள் யுகாலு ஐனஸ் சாய் யார் மலக்கமாரெலாம் கூப்பிடுவாங்க எங்கள் நோம்பாளிகள் எங்கே வாங்க நோம்பாளிகள் எங்கே ஃபயது ஹலு ஃபயது ஹலூன மின்ஹூ அதில் நீங்கள் நுழையுங்கள் என்று சொல்லி நோன்பாளிகளை கூப்பிட்டு வரவேற்று என்ன செய்யப்படும் அந்த வாயிலினூடாக நோம்பாக நுழைவார்கள் ஃபைதா தஹலு ஆஹிரஹும் அகுல அஹ் அஹ் உகலிக்க ஃபலம் எதுகொலும் இன்னும் அஹதுன் நோன்பாளி எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொன்னா கடைசி நோன்பாளி போனது கூட அந்த வாசல் மூடப்படும் அதோடு அந்த வாசலால் என்ன செய்ய முடியாது வேற யாரும் போக முடியாது நோன்பாளிகளுக்கின்றே ஸ்பெஷலான ஒரு வாசலை அல்லாஹூ தாலா வைத்திருக்கின்றான் மலக்குமாரை அங்கே வைத்து மலக்குமார்கள் அங்கே வரவேற்று அழைத்து என்ன செய்வார்கள் அந்த வாயிலினூடாக சொர்க்கத்துக்கு அனுப்புவார்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய ஒரு சல்லாஹல்லாம் அவர்கள் இந்த நோன்பின் மூலமாக பெறக்கூடிய பிரோசனத்தை எங்களுக்கு இப்படி சொல்லித் தருகிறார்கள்